லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அரசின் திட்டங்களை மாநில அரசு பெயர் மாற்றி அறிவித்துள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து விமர்சனம் செஞ்சுருக்காங்க. இவங்களுடைய இந்த விமர்சனத்தை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அண்ணாமலையை பற்றி சொல்கிறது விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லைனாக்கா நல்ல ஸ்மூத்தாக போயிட்டு இது தமிழ்நாடு அரசு. அவங்களுடைய குறிக்கோள் வந்து பிஜேபி கொண்டு வரணும் தமிழ்நாட்டுக்கு. அதுக்காக ஒரு எக்ஸே ஒரு போட்டு பைசா கொடுத்து மணி மேக்ஸ் மெனி திங்ஸு பணம் கொடுத்து எல்லாம் பண்ணுறாங்க. அதனால் வந்து ஆனால் அவங்களே பிடிக்காது. எலெக்ஷன் டைம் அவங்க எது ஒன்றாலும் சொல்லுவாங்க, விளம்பரத்துக்காக பண்ணுறாங்க. வந்த பிறகு பேசிக்கலாம். இல்லை இப்போது மாநில அரசு மத்திய அரசு பார்த்து தான் இதை செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க என்ன தமிழ்நாட்டை பார்த்து தான் மோடி அரசு செயல்படுறதா நியூஸ்லாம் வருது. அதனால் தமிழ்நாடு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. இவர் நிறைய நியூ நியூ ஐடியாஸை வச்சு செய்கிறார். இவர் யார் நம்ம தலைவர் தமிழ்நாடு முதல்வர் வந்து புதுசு புதுசாக செய்கிறார். அவர் செஞ்சது ஒன்றும் இல்லை. யார் அந்த மோடி செஞ்சது ஒன்றும் இல்லை. ரிச் பீப்புளுக்கு தான் அவர் உதவி செய்கிறாரு. இது வந்து ஓட்டு வாங்கிறது இந்த கேஸு கூட என்ன வேலை இருந்தது இப்போ என்ன வேலை விற்குது அவ்வளோதான். அண்ணாமலை வந்து படிச்சிருந்தால் அவனுக்கு பதவி வேணுன்ற ஆசையில் செய்கிறான். வேறு என்ன இருக்குது சொல்ல? அவ்வளோதான். வேறு என்ன வேணும்? அவர் அண்ணாமலை நல்ல மனுஷனே இல்லை. ஒருத்த வந்து லட்சக்கணக்கில் ஒரு வாட்சி காட்ட மாட்டான் அண்ணாமலைன்னா. இல்லை இல்லை, தமிழ்நாட்டு அரசு நல்ல அரசு தான், தப்பாக இல்லை, ஒன்றும் நல்லா நடந்துக்கிட்டு இருக்குது, ஒன்றும் தப்பு இல்லை. தமிழக அரசு ஒரு பட்ஜெட்டை அறிவித்திருக்கிறத நேற்று, அதற்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு பேக்கான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறார். மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் ஏணி வைத்தாலும் எட்டாது. அதற்கு அதை பேசுவதற்குண்டான தகுதியும் அவருக்கு இல்லை. ஏனென்றால் தமிழக பட்ஜெட் என்பது மக்கள் நலனை சார்ந்தது. அதில் எங்கேயாவது ராமர் கோயில் அக்பர் கோயில்னு ஏதாவது இருக்குதா? இல்லை. மக்களுடைய பொது நலனை கருத்தில் கொண்டு மெட்ரோ ரயில் மற்றும் மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை அவர்கள் வகுத்திருக்கிறார்கள். ஆக அண்ணாமலை பேசியதை நான் கேட்டேன், மிக வருத்தத்துக்குரியது. மாநில அரசு மக்களுக்கு செய்ய நல்லா செய்த திட்டங்கள், மத்திய அரசுடைய மானியம் வந்து கம்மியாக தான் தராங்க. ஆனால் மாநிலுடைய அரசில் வந்து மக்களுக்கு செய்ய வேண்டியது சொன்னதை செய்யக்கூடிய அரசு இந்த அரசு. அதில் எந்த மாற்றம் கிடையாது. அனைத்து மந்திரிகளுக்கும் மக்களுக்கு செய்யக்கூடிய காத்திருக்காங்க. அவங்களுடைய பணி மக்களுக்கு போய் சேருது, நல்லா திட்டங்கள் நல்லா போய் சேருது. அது வேண்டாம் விருப்பாக அவர் பேசுகிறாரு, அதுக்கு நம்ம பதில் சொல்ல தேவையில்லைங்க. அவருடைய கட்சிக்கு அவர் சொல்கிறாரு, திமுக கட்சி மக்கள் மேலே நம்பிக்கை இருக்காங்க. அண்ணாமலை யார் முதல்ல? அண்ணாமலை வந்து தமிழகத்தை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது? அண்ணாமலை என்பவர் அவர் ஒரு கர்நாடகத்தை சேர்ந்தவர். அவர் அவரே சொல்லியிருக்கிறார், நான் ஒரு கன்னடியன் சொல்லியிருக்கிறார் அவர். ஆக தமிழகத்தில் உள்ள ஒரு உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு அவருக்கெல்லாம் தகுதி கிடையாது. தமிழர்களாகிய எங்களுக்கு தான் அதை பேசுவதற்கு உண்டான தகுதி முழுமையாக இருக்கிறது. ஆகையினாலே தயவுசெய்து அண்ணாமலையை ஒரு கருத்தில் கொள்ள வேண்டாம். பத்திரிகையாளர்கள் உங்களுக்கும் சொல்லுகிறேன், அப்படியே எதிர்பார்க்கல, அது அது சரியில்லைங்கிற எதிர்பார்க்குறேன், அது சரியில்லைங்கிறேன்னு சொல்லணும். அவருடைய அரசியல் அது, அவங்க போய் பேசுறது அவங்களுடைய அரசியல். தமிழ்நாடு அரசியலுக்காக நான் இல்லை, அண்ணாமலையுடைய அரசியல் என்பது அவங்களுடைய இதுவை பொய் பேசுகிறது என்பது பொய்யே. அவங்களுடைய திட்டங்களை அப்படின்னாக்கி அவங்களே சொல்லட்டுமே, என்ன திட்டத்துக்கு பேரை மாற்றிருக்காங்கன்னு சொல்லலாம்ல, சொல்ல முடியலையே. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 500 எலக்ட்ரிக் பஸ்ஸஸ்லாம் வந்து மத்தியில் தான் அறிமுகம் செய்கிறதாக இருந்தாங்க, அவங்க தான் ஃபஸ்ட்டு அறிவித்தாங்க. இப்போ தமிழ்நாடு அரசு அதே பார்த்து அவங்களே அறிவிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த பஸ் அறிவிப்பு என்பது அவங்க அறிவிச்சலாம், அதுக்கான நிதி ஒதுக்கி அந்த பஸ்ஸை ஆப்ரேட் பண்ண வச்சுருக்கலாம்ல, அது இப்படி இல்லையே. மாநில அரசு இப்போ அறிவித்து அதை ஆப்ரேட் பண்ணதுக்கான முயற்சிகள் நடத்திட்டு இருக்கும்போது அது அவங்க சொல்கிறது சரியில்லையே, சரியான நடவடிக்கையாக தெரியாதுல்ல. அம்மா நல்லா செய்தார். இப்போ 1000 ரூபா எல்லாம் கொடுக்காரு, 1000 ரூபா யார் கொடுக்கா? அவர் கஷ்டம் தான் கொடுக்காரு, மற்றவங்க கொடுக்காங்களா? எல்லோரும் எதை கொடுக்காங்க அது மாதிரி தான் நல்லது செய்தாங்க. அதுமாரி தானே நம்மளுக்கு வரி பணம் கொடுக்கணும்ல, வரி பணம் யாரும் கொடுக்கா? தமிழ்நாட்டுக்கு மோடி எதாவது செஞ்சுருக்காரா? ஒன்றுமே செய்யலை. எவ்வளோ பொயில் எவ்வளோ இது வந்தது, 5000 ரூபா கொடுத்தாரு, யார் கொடுத்தா? எதுவுமே கொடுக்கலையே. கொடுத்தா நான் நீயா அப்படி இப்படி பேசணும், எப்படி கரெக்டாக தெளிவாக பேசணும். நம்ம முதலமைச்சர் எது செய்தாரோ அது கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ. அது வந்து தவறுமா? அது வரவேற்கிறது தான். அது வந்து அவர் செய்கிறாருன்னு மத்தியில் ஆரம்பிக்கிறாங்கன்னா இவர் ஆரம்பிக்கிறார், நல்லது தானே செய்கிறார். மக்களுக்கு யார் செஞ்சாலும் நல்லது செய்யணும்.
மத்தியில் செஞ்சாலும் சரி மாநிலத்தில் செஞ்சாலும் சரி மக்களுக்கு யார் நல்லா செய்கிறாங்களோ அதே. இப்போ நீங்கள் நல்லது செய்கிறாங்க, அங்கே மத்தியிலேருந்து பார்த்தாலும் மக்களுக்கு நல்லது தானே செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து ஏன் இதை விமர்சித்து பேசுகிறாரு நீங்கள் நினைக்கிறீங்க? அண்ணாமலை வந்து கலைஞரை இவர் ஸ்டாலினை விமர்சித்து பேசுகிறாருன்னா அவருடைய கண் பார்வை தோற்றங்கள் அது, அதனால் அவர் கட்சியிலேருந்து அவரை வர விமர்சித்து பேசுகிறாரு. இவர் வந்து அதை யாரையும் பொருள்படுத்த மாட்டார், இவர் வழி நேர் வழியில் போயிடுவார். அது மத்தியில் இருக்க அதை பேசத்தானே செய்வாங்க, குறைகள் எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லுவாங்க, அதை கண்டுக்கவே கூடாது. மக்களுக்கு நல்லது செய்கிறோமா அதைத்தான் பார்க்கணும் கண்ணோட்டத்தை. மாநில அரசு போக்குவரத்து அமைச்சர் நல்லா சொல்கிறார், மக்களுக்கு நல்லா ஃபெசிலிட்டியாக நல்ல போக்குவரத்து பயணங்கள் நல்லா தடையில்லாமல் இருக்குது. அதில் எல்லாத்தையும் படுக்கை வசதி அதில் பாத்ரூம்பு எல்லாமே மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்கிறாங்க. இதில் மாநில அரசு செய்யக்கூடிய மக்களுக்கு அதுதான் நல்லா அவங்க திட்டம், அவங்க தானே செய்கிறாங்க. மாநில அரசு ஆளுது அவங்க தான் ஆள்றாங்க. மத்திய அரசு கொடுக்குற நிதியை அவங்க வாங்குகிறாங்க, நிதி கொடுத்தாலும் பற்றாக்குறைக்கு அப்புறம் அவங்க தானே போட்டு செய்கிறாங்க. அனைத்து துறையும் அவங்க தானே செய்கிறாங்க. இதில் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. அண்ணாமலை சொல்கிறது அவருடைய கட்சிக்கு சொல்லலாம், ஆனால் மாநில அரசாங்கம் வந்து மக்களுக்கு செய்ய வேண்டியது நன்றி நல்ல திட்டங்களை நல்லா செய்யுது. இன்றைக்குள்ள ஒரு நல்லா படிச்சுக்கிட்டு மகளிருக்கு வந்து உரிமைத்தொகை கொடுத்தாங்க, அதில் கல்லூரி மாணவர்களுக்கு 1000 ரூபா கொடுத்தாங்க, அதில் கல்லூரி மாணவர்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறது ஒரு ஃபெசிலிட்டி நல்லா, அது ஒரு 1000 ரூபா கொடுத்தாங்கன்னா மாணவர்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு தானே, அவங்களுக்கு படிப்புக்கு மேலும் மேலும் வளர்கிறதுக்கு இந்த அரசு வந்து காத்திருக்குதுங்க, செய்கிற காத்திருக்குது. மாநில அரசு போக்குவரத்து அமைச்சர் நல்லா சொல்கிறார், மக்களுக்கு நல்ல ஃபெசிலிட்டியாக நல்ல போக்குவரத்து பயணங்கள் நல்லா தடையில்லாமல் இருக்குது. அதில் எல்லாத்தையும் படுக்கை வசதி அதில் பாத்ரூம்பு எல்லாமே மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்கிறாங்க. இதில் மாநில அரசு செய்யக்கூடிய மக்களுக்கு அதுதான் நல்லா அவங்க திட்டம், அவங்க தானே செய்கிறாங்க. மாநில அரசு ஆளுது அவங்க தான் ஆள்றாங்க. மத்திய அரசு கொடுக்குற நிதியை அவங்க வாங்குகிறாங்க, நிதி கொடுத்தாலும் பற்றாக்குறைக்கு அப்புறம் அவங்க தானே போட்டு செய்கிறாங்க. அனைத்து துறையும் அவங்க தானே செய்கிறாங்க. இதில் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. அண்ணாமலை சொல்கிறது அவருடைய கட்சிக்கு சொல்லலாம், ஆனால் மாநில அரசாங்கம் வந்து மக்களுக்கு செய்ய வேண்டியது நன்றி நல்ல திட்டங்களை நல்லா செய்யுது. இன்றைக்குள்ள ஒரு நல்லா படிச்சுக்கிட்டு மகளிருக்கு வந்து உரிமைத்தொகை கொடுத்தாங்க, அதில் கல்லூரி மாணவர்களுக்கு 1000 ரூபா கொடுத்தாங்க, அதில் கல்லூரி மாணவர்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறது ஒரு ஃபெசிலிட்டி நல்லா, அது ஒரு 1000 ரூபா கொடுத்தாங்கன்னா மாணவர்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு தானே, அவங்களுக்கு படிப்புக்கு மேலும் மேலும் வளர்கிறதுக்கு இந்த அரசு வந்து காத்திருக்குதுங்க, செய்கிற காத்திருக்குது. அனைத்து பொய்களும் அவர் தான் சொல்கிறாரு, அனைத்து பொய்களும் அவர் தான் சொல்கிறாரு. அவர் ஐபிஎஸ் அதிகாரி தான் சொல்கிறாங்க, அனைத்து பொய்களும் அவர் தான் செய்கிறாரு. மக்களுக்கு செய்ய வேண்டிய மக்கள் அதுக்காக தான் ஓட்டு போட்டாங்க. ஸ்டாலினை முதலமைச்சராக கொண்டுட்டு வரோம்னா, தமிழக முதலமைச்சராக ஸ்டாலினை கொண்டு வரோம்னா மக்கள் ஆர்வமாக இருந்தாங்க, கொண்டுட்டு வந்தாங்க. அந்த மக்களுக்கு பணி நல்லா சிறப்பாக அவர் தானே செய்கிறாரு, எல்லா பணிகளும் செய்கிறாங்க. இன்றைக்கெல்லாம் வேளாண்மை படிச்சுட்டு நல்லா அருமையாக தான் மக்களுக்கு தேவையான படிச்சுட்டு தான், இதில் எந்த மாற்றம் இல்லையே. எலெக்ஷன் டைம் அவன் எது ஒன்றாலும் சொல்லுவாங்க, விளம்பரத்துக்காக பண்ணுறாங்க, வந்த பிறகு பேசிக்கலாம். அப்படியெல்லாம் தமிழ்நாடு அரசு பொய் நிறுத்தி சொன்னால் மக்களுக்கு தெரியும்ல, மக்களுக்கு கேட்கணும் கேள்வி. இவர் கேட்கக்கூடாது, அண்ணாமலை எதுக்கு வந்து கேட்குறாரு, மக்களுக்கு கேட்கணும், இது பொய் இது தப்புன்னு கேட்கணும். அவர் அண்ணாமலை சொல்கிறதெல்லாம் அவரெல்லாம் அவர் கருத்தெல்லாம் ஏற்றுக்க முடியாது. தமிழ்நாட்டினுடைய அரசியலை பார்த்து, அவன் தமிழ்நாட்டினுடைய செயல் திட்டத்தெல்லாம் பார்த்து, குழந்தைங்களுக்கு சாப்பாடு, முதியோருக்கு பென்ஷனு, விதவைகளுக்கு பென்ஷனு, அது இல்லை பெண்களுக்கு வந்து 1000 ரூபா, இதெல்லாம் வந்து பெண்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து சுபிட்சமாக அது குறையில்லாத இருக்கணும், பட்டினியாக இருக்கக்கூடாது, பஞ்சம் இருக்கக்கூடாது, எடுத்துக்காட்டாக இருக்கணும். ஒரு என்னென்ன பண்ணணுமோ குப்தருடைய பொற்கால ஆட்சி மாதிரி கொண்டு வரணும்னு எய்ம் பண்ணுற விஷயம். அதனால் தமிழ்நாட்டினுடைய அரசியலை வடநாட்டுடைய அரசியலை விட்டு ஒப்பிட்டு பேச முடியாது. தமிழ்நாடு வந்து ஒரு எடுத்துக்காட்டு. மத்திய அரசு செயல் திட்டமே இல்லையே, அது மாதிரி மாநில அரசு ஸ்டிக்கர் ஒட்டக்கிய அவசியம் இல்லையே, மத்திய அரசு செயல் திட்டமே இல்லையே, மக்களுக்கான செயல் திட்டமே எதுவும் மத்திய அரசுகிட்ட இல்லையே. அண்ணாமலை பதவி ஆசை பண ஆசை, அதனால் அவர் எய்ம் பண்ணுறாரு. எத்தனையோ அரசியல்வாதிகள்லாம் இருக்காங்க. என்ன அவர் வந்து அவருடைய எய்மே தமிழ்நாட்டை வந்து பிஜேபி கொண்டு வரணும். அவர் வந்து அண்ணாமலை வந்து ஜால் ராகேஷ் இல்லை இல்லை. தமிழகத்தில் திராவிட கட்சிகள் இதுவரை ஆண்டது. அதிமுகவும் கடந்த காலங்களிலே நன்றாய் ஆட்சிகளை அமைத்து நடத்தினார்கள் ஜெயலலிதா காலத்தில். அதே போல் திமுக அரசு மிக சிறப்பாக அதை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இருவருக்குமே, அதாவது ஜெயலலிதா காலத்திலேயும் இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கிற முக ஸ்டாலின் அவர்களுடைய காலத்திலேயும் சரியானபடி மக்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டும் உண்மை. அரசியல் தெரிந்தவர்களுக்கு, மக்களுடைய நலநிலை அக்கறை உள்ளவர்களுக்கு தெரியும். செய்வதெல்லாம் தமிழக அரசு. இப்போ காலப்போக்கில் பாருங்களேன், இப்போ மெட்ரோ ரயிலுக்கு நாங்கள் தான் பணம் கொடுத்தோம்னு சொல்லி சொல்லுவாங்க சீதாராமன், அதை அந்த நிர்மலா சீதாராமன் சொல்லுவாங்க. இல்லை, முழுமையாக கருணாநிதி காலத்தில் இதை இந்த திட்டத்தை வகுத்து முழுமையாக அவர்கள்தான் செயல்படுத்துகிறார்கள். இப்பொழுது பட்ஜெட்டில் கூட
தமிழக அரசு தான் அதற்கு உண்டான ஒதுக்கீடுகளை கொடுத்திருக்கிறது. சென்னை முழுவதுமே மெட்ரோ ரயிலை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி திட்டம். ஆனால் அதற்கு எந்த விதமான உதவிகளையும் மத்திய அரசு செய்யவில்லை என்பது பத்திரிகை வாயிலாகவும் மீடியா வாயிலாகவும் தெரிகிறது. இன்னொன்று மிக முக்கியமானது, அதாவது பொது வளர்ச்சி, கல்வி. பிஜேபி அரசு கல்வி தமிழக மக்களுக்கு கிடைக்கக்கூடாது என்பது தான் அவர்களுடைய கொள்கை. ஒரு சாரார் மட்டும்தான் கல்வி கற்க வேண்டும், மற்றவர்களெல்லாம் குலத்தொழிலுக்கு செல்ல வேண்டும். இதுதான் அவர்களுடைய முழு மூச்சான விமர்சனம், திட்டம், கொள்கை. மக்களை, மக்களுடைய எண்ணங்களை திசை திருப்புவது தான் அவருக்கு வேலை. அவருக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டும் அதுதான். மேலிடம் என்ன தெரிவித்திருக்கிறதோ அதை அவர் சரியாக செய்து கொண்டிருக்கிறார். இல்லைன்னா அவரே குலக்கேசில் மாட்டுவார் போல இருக்கு. ஆகையினால் தயவுசெய்து மக்கள் தான் இதை புரிந்து கொண்டு சரியானபடி தங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். வருகிற எலெக்ஷனில் இவிஎம் மிஷின் வேண்டாம், வாக்கு சீட்டு முறை எங்களுக்கு வேண்டும். அதில்தான் நாங்கள் ஒரு நேர்மையான அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுக்க முடியும்.